5 மினிட் கேம்ல வந்து நீங்க விளையாடும் போது உங்களுக்கு கூடுதலா 5 நொடிகள் ஒரு 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 நகர்வுக்கும் வந்து அதிகமாகும், சரிங்களா? ஓகே சார். சரி, அதுதான் வந்து அந்த 5-5 வச்சிருக்கிறது. நீங்க கொஞ்சம் விளையாடும் போது உங்களுக்கு உங்களுக்கு நேரம் வந்து உங்களுக்கு அதிகமாகும். இல்ல, ரெண்டு பேருக்கும் தான். இங்க ஒரு பிஷப் ஆன வெளில எடுத்துட்டு போயிருக்கேன். குயின்க்கு நைட்டு இங்க வராது, இங்க வர முடியாது. பிஷப் பிஷப் என்ன பண்ண போகுது? இந்த பிளாக் பிஷப் கரெக்ட். இந்த சோல்ஜர் தூக்கி நல்ல பான் பான் இந்த பிஷப் வச்சு அதுக்கு வேண்டிய ஹார்ஸ் இருக்கு. நைட் இருக்குல்ல, நைட் இருக்குல்ல. ஏன் இருக்கிறார்? பின்னாடி எடுத்துட்டு போறீங்க? அவ்வளவு தூரம் ஏன் பின்னாடி வந்த? கொஞ்ச தூரம் வந்திருக்கலாம். கை பண்ண இல்ல, பக்கத்துல கொண்டு வச்சு. லூஸ் பண்ணாத, லூஸ் பண்ணாத. அப்ப குயின் அடிச்சிடும். குயின் அடிச்சுக்கிட்டு எதுக்கு லூஸ் பண்ற? குயின் அடிக்காத, குயின் அடிச்சு குயின் காலியா இருந்தா மூவ் பண்ணிட்டு தானே வைக்கணும். சப்போர்ட் கன்ஃபியூஸ் ஆயிடுது. அது ஆடக்கூடாதுமா, நீங்க இந்த பான் சும்மாவே போதில்ல, அதனால அது ஆடக்கூடாது. செக்ல இருக்கிற குட்டி இப்ப இணைய வழியில விளையாடுறதுனால ஒரு பீஸ் நீங்க தொடுறீங்க, அதைதான் நகர்த்தணும். இப்ப தெரியாம வேற ஏதாவது தொடுறீங்கன்னா நேர்ல விளையாடும் போது வந்து அது இல்லீகல் மூவ் ஆயிடும், சரிங்களா? அதனால அது கவனம் ஞாபகம் வச்சுக்கணும். டைம் போயிட்டே இருக்கு.
பாண்டி தள்ளி விட்டோம்னா குயின் கட்ட கொடுக்கலாம். ஓ சரி, வராது, வேண்டாம் வேண்டாம் வேண்டாம். Yes, I'm going to name. Who's scared cat? Okay. அச்சுச்சோ, எனக்கு தானே ஒரு நிமிஷம் வரும். ஒரு 15 நைட் அங்கேன்னு எடுக்காத குடி. என்னால் கண்ட்ரோல் பண்ணுறது அடுத்த இது வேணா நேரம் இன்னும் கொஞ்சம் அதிகம் வச்சுக்கலாங்களா? 5 நிமிஷம் பத்த மாட்டேங்குது, யோசிக்கிறீங்கள? ஓகே சார், 10 நிமிஷம். சரி, 10 10 வேணா வச்சுக்கலாம். ஏன்னா அந்த அந்த விளையாட்டை நம்ம முழுசா விளையாடி முடிக்கணும்ல. இங்க விளையாடக்கூடாதுமா இந்த இடத்துல வந்து. ஏன் இப்ப என்னோட நேரத்துல நான் ஒண்ணு மட்டும் சொல்லிடுறேன் சரிங்களா? ஏன் வந்து BB5 விளையாடக்கூடாது? விளையாடக்கூடாது. ஏன் கேளு. ஏன் சார், ஏன் விளையாடக்கூடாது? நீங்க என்ன புல்லட் பாயிண்ட், ரெண்டாவது புல்லட் பாயிண்ட் என்ன எழுதுனீங்க? கிவ் ஈக்குவல் இம்பார்ட்டன்ஸ் டு பான்ஸ் ஆஸ் யூ கிவ் டு த குயின் எழுதுனீங்கல்ல, அப்ப அதுக்கு என்ன அர்த்தம்? பானை வந்து கொடுக்க கூடாது அப்படின்னு நம்ம பாக்குறோம். அப்ப இங்க நைட் NH4ல இருக்க நைட்டை வந்து சும்மா கொடுக்கலாமா? கொடுக்க கூடாது இல்ல. சரி, இப்ப என்னோட நேரத்திலேயே வந்து நீங்க யோசிச்சுக்கோங்க. நான் வந்து QH, நம்ம இந்த கேம் முடிக்காம நம்ம போத்த முடிக்க முடிக்காம டைம் அவுட் ஆகி அடுத்த விளையாட்டுக்கு நம்ம போத்தவில்ல. நான் வந்து நான் ஆட போறேன். உங்களோட நகர்வு என்னன்றத நீங்க யோசிச்சுக்கோங்க. யோசிச்சுக்கோங்க, நான் விளையாடின உடனே நீங்க விளையாடிங்க. ஓகே சார், 22 நொடிகள் தான் உங்களுக்கு. அந்த 22 நொடிகளுக்குள்ள நாம இந்த விளையாட்டை விளையாடி முடிக்கலாம் சரிங்களா? இப்ப என்னோட நேரம் ஓடுது இல்ல, என்னோட நேரத்துல நான் QH4 தான் விளையாட போறேன். நான் என்னோட QH4க்கு நீங்க என்ன விளையாட போறீங்கன்றத யோசிச்சுட்டு ஒரு 30 நொடிகள் எடுத்துக்கோங்க. என்னோட நேரம் 30 நொடிகள்ல யோசிச்சு வச்சுக்கோங்க. நான் QH4 ஆன உடனே நீங்க என்ன ஆடுறதா இருக்கீங்களோ அதை பட்டுன்னு விளையாடிடுங்க. யோசிச்சேன். ஆ சரி, விளையாடிடுங்க. சரி, யோசிச்சிட்டீங்களா? விளையாடுவா நானு. சரி, இப்ப திருப்பி என்னோட நேரத்துல ஒரு 30 நொடி எடுத்துக்குவோம், இல்ல 20 நொடி எடுத்துக்குவோம் நேரம் போறதுனால சரிங்களா? என்னோட மூவ் வந்து என்ன இல்ல, இப்ப என்னோட நகர்வு நான் சொல்லிடுறேன். என்னோட நகர்வு வந்து QH3 சரிங்களா? QH3க்கு நீங்க என்ன பண்ண போறீங்கன்னு யோசிங்க. 20 நொடியில அதை வந்து அந்த மூவ் வந்து நீங்க சொல்லுங்க. இல்ல இல்ல, நீங்க வந்து யோசிச்சுக்கோங்க, நான் அதுக்கப்புறமேட்டு பண்றேன் ஓகே சார். சரிங்களா? QH3 தான் என்னோட மூவ். ஓகே சார். நீங்க என்ன பண்ண போறீங்க யோசிச்சிட்டீங்களா? எஸ் சார். சரி, சரி, இப்ப எந்த வந்து NG7 சரிங்களா? ஓகே சார். நீங்க என்ன பண்ண போறீங்க? ஒரு 10 நொடி வச்சுக்கலாமா? 10 நொடியில யோசிச்சிருக்கீங்களா? ஒரு நிமிஷம் சார், NG7. NG7 19 7 NG7.
எத்தனை தரப்போது? பண்ணிடுவாமா? எனக்கு தெரியல சார், எந்த ரைட்டு சார்? இல்ல அப்ப நீங்க யோசி யோ என் இ செவன் ஆடுறேன், என் இ செவன் நைட், என் இ செவன் ஆடுறேன் நைட் இ செவன், என் இ செவன் ஒரே சதுரத்துக்கு ரெண்டு ரெண்டு குதிரையும் வர மாதிரி இருந்ததுன்னா நொட்டேஷன் எப்படி மாறும்? என்ஜி செவன் அப்படின்னு வரும். அப்ப அது அந்த மாதிரி வர நொட்டேஷன் நம்ம பாத்துருக்கோம்ல. சரி யோசிங்க, விளையாடு, யோசிக்க நேரம் இல்ல, ஆடுங்க, 10 நொடி தான் இருக்கு. யோசிக்க வேணாம், டக்குனு தான் ஒண்ணு பண்ணுங்க. சரி இப்ப வந்து எனக்கு 23 நொடிகள் இருக்கு சரிங்களா. என்னோட நகர்வு வந்து இந்த இடத்துல ரூக்கு அடிக்கிறது தான், வேற எதுவும் கிடையாது சரிங்களா. நீங்க ஆடுங்க. சரி அவ்வளவுதான். இரு, இங்க ராஜாக்கு பாதுகாப்பு வச்சுக்கோ. ராஜா பாதுகாப்பா தான் இருக்காரு, இங்க ஒண்ணும் பிரச்சனை இல்ல. அங்க இருக்க பானை எதுவுமே தூக்காது. நான் வந்து என்ன பண்றேன் குடுக்குறேன் சரிங்களா, 10 10 குடுக்குறேன், இல்ல 15 10 குடுக்கவா? 15 10 15 10 கொடுங்க. சரி இருங்க நான் குடுக்குறேன். ரியாக்ஷன் பண்றாரா? இது 15 10 ராஜா பாதுகாப்பு பண்ணிட்டே இருக்கு. அந்த 3 பாணி எடுக்காத, இந்த பொசிஷன் நீ வச்சுக்கோ. அந்த கேம் முழுசா முடிக்கணுமா சரிங்களா, அதுக்காக தான். நீங்க பாட்டுக்கு நீங்க வேகமா விளையாடுங்க, நான் இப்ப உங்களுக்கு இணைப்பு மீட்ல அனுப்புறேன். அனுப்பியிருக்கேன் பாருங்க, அதுல வாங்க. மீட்ல அனுப்பியிருக்காராமே. ஓகே சார், இது வந்துட்டேன். இதுலயே நம்ம அதே இனிஷியல் குயின் செக்மேட்ஸ் பாப்போம் சரிங்களா. நீங்க அதுல செக்மேட் ஆகாம இருந்துட்டீங்கன்னா நம்ம அடுத்தது போலாம். இத ஆடக்கூடாது. ஏன் ஆடக்கூடாது? ஏன்னா இந்த இடத்துல இத இப்ப உடனே கவர் பண்ணணும் அவசியம் இல்லை. சரி இப்ப இந்த இடத்துல உங்களுக்கு ஒரு 1 மூவ் பிகினர்ஸ் பசில், ஒய் டு மூவ் அண்ட் மேக் அ டபுள் அட்டாக் அண்ட் ஆப்டெயின் அ பீஸ் சொல்லுங்க. ஒய் டு மூவ் make a double attack and obtain a piece என்னனு சொல்லுங்க பார்க்கலாம். சார் குயின் ஆலயா சார் அது. சரி ஆனா வந்து அதுல இருந்து தப்பிக்கலாம், தப்பிக்க முடியாது அப்படின்னு கிடையாது. ஆனா ஆனா உங்களுக்கு அது தெரியணும்ன்றதுனால நான் அதை கேக்குறேன். why to move and make a double attackனா இங்க என்ன வரும்னு உங்களுக்கு தெரியணும்ல, அதுக்காக நான் கேக்குறேன். அந்த 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 இந்த மாதிரி ஒரு நகர்வு இருக்குன்றது உங்களுக்கு தெரியணும்ல, அதுக்காக நான் கேக்குறேன். அது என்ன பண்ணலாம் சொல்லு.
அதுதான். இப்ப இந்த இடத்துல வந்து BE7 விட ரிலவென்ட் வந்து நம்ம என்ன பண்ணணும் பண்றது பண்றதுனா எப்படினாலும் அந்த ரூட் வந்து போற மாதிரி இருக்கு. அப்ப ஒரு குயின்ல ஒரு எக்ஸ்சேஞ்சுக்கு வேணா வரதுக்கு முயற்சி பண்ணி பார்க்கலாம். BE7க்கு பதிலாக QE7 விளையாடி பார்க்கலாம் சரிங்களா. ஒரு வேலை வந்தாங்கன்னா அப்படிங்கிற மாதிரி சரிங்களா. ஓகே சார். சரி விளையாடு. யோசிக்கிறீங்களா? ஆமா சார். சரி பிஷப் இருக்குல்ல. இப்ப அந்த மாதிரி அந்த ஒரு முயற்சி வந்து பண்றீங்கல்ல, அந்த முயற்சி பண்றது வந்து இங்க வந்து ஒரு பெரிய ஆன்லைன் இப்ப
இணைய வழியில நம்ம விளையாடும் போது அதை கிளிக் பண்ணுவீங்க, வெட்ட முயற்சி பண்ணுவீங்க, வெட்ட முடியாது, அப்படிதான் இருக்கும். ஆனா அதுவே ரியல் டைம்ல விளையாடும் போது, அதுவே போட்டியில அந்த இதுல விளையாடும் போது அப்படி பண்ணிட கூடாது. பண்ணீங்கன்னா அது இல்லீகல் மூவா இருக்கும், ரெண்டு இல்லீகல் மூவ் பண்ணீங்கன்னா கேம் ஓவர் அப்படின்னு ஆகும், சரிங்களா? அதனால அதை வந்து பண்ணக்கூடாது, சரிங்களா? அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே சார். இப்போ ஒரு ஒன் மூவ் பிகினர்ஸ் பசில் ஏற்கனவே ஒரு பீஸ் அட்டாக்ல தான் இருக்கு, எது பிபி ஃபோர்ல இருக்க பிஷப். அப்ப அந்த பிஷப்பை தான் வந்து நகர்த்தணும், சரிங்களா? அப்ப அந்த பான் வந்து கொடுக்குதுன்னா கொடுக்குறாங்க அப்படின்னா அது ஒரு சாக்ரிஃபைஸ் மாதிரி தான், சரிங்களா? அதனால வந்து ஒன்றும் இப்ப அந்த சாக்ரிஃபைஸ எடுத்தா அந்த நைட்டே போற மாதிரி இருக்கும். ஒரு பானுக்கு ஒரு நைட் வந்து ரிலவெண்ட் வந்து கிடையாது. இப்ப அப்ப அந்த மாதிரி ஒரு சூழல்ல ஒயிட் டு மூவ் அண்ட் ஆப்டெயின் பிளாக்ஸ் நைட்னா என்ன பண்ணுவீங்க, என்ன மூவ் வரும் சொல்லுங்க பார்க்கலாம். சரிங்களா? Q-D5 அதே மாதிரி தான் செக்கு, அப்புறமா வந்து நைட்டை வந்து எடுக்கலாம், சரிங்களா? அதனால அதை பண்ணக்கூடாது, யோசிச்சுதான். இப்போ இங்கே பாருங்க, QG6க்கு கூட பின் பொசிஷன் ஒன்று வருது, அதுக்கப்புறம் நைட்டை வந்து சப்போர்ட் கொடுத்து பாதுகாத்துக்கிற மாதிரி இருக்கு. ஆனால் QD5க்கு அந்த இது கிடையாது, QD5 செக்கு கிங்கே தான் நகர்த்தி ஆகணும், அப்புறம் அந்த நைட் வந்து கண்டிப்பாக போயிடும், சரிங்களா? ஓகே சார். இப்ப இந்த பிளாக் பிஷப் B4ல இருக்க பிளாக் பிஷப்பை வந்து நாம ஏன் வந்து எடுக்கல, ஏன்னா நம்ம மோட்டோ ஆஃப் த கேம் வந்து டு கேப்சர் த ஆப்போனன்ட்ஸ் கிங், அப்ப அதுக்கு தான் நம்ம முக்கியத்துவம் கொடுக்கணும், சரிங்களா? அந்த பிஷப் எப்ப வேணா எடுத்துக்கலாம், அதனாலதான் அதை எடுக்கல, சரிங்களா? ஓகே சார். சரி, விளையாடு. சரி, இங்க ND5 ஆடக்கூடாது. ஏன் ஆடக்கூடாது? அந்த சதுரத்துல D5ங்கிற சதுரத்துல ரெண்டு தாக்குதல் இருக்கு, செக் வந்திருக்கு, அதே நேரத்தில் ரெண்டு தாக்குதல் இருக்கு, அரசியாலையும் தாக்குதல் இருக்கு, மந்திரியாலையும் தாக்குதல் இருக்கு. அப்ப அதனால ND5 ஆடக்கூடாது. ND5 ஆடினா என்ன ஆகும் சொல்லுங்க. என்னமா அதான் சொன்னல, எத்தனை தாக்குதல் இருக்கு, எத்தனை பாதுகாப்பு இருக்குன்னு பாருங்க, அடிச்சிடலாம்ல. ஆமா சார். அதனால ஆடக்கூடாது. ஓகே சார். சரி, விளையாடு. இப்ப இதே மாதிரி மூணு தடவை
த்ரீ சக்சஸிவ் மூவ் டிரா நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம், அது உங்களுக்கு ஞாபகம் இருக்குல்ல. மூணு தடவை திரும்ப திரும்ப அதே நகர்வை பண்ணோம்னா அது த்ரீ சக்சஸிவ் மூவ் டிரான்னு சொல்லுவாங்க. அது நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம், சர்வதேச சதுரங்க சட்ட விதிமுறைகள் படி அது தன்னால டிரா வந்து ஆயிடும். சரிங்களா? ஓகே சார். சரி, இப்ப யோசிங்க, சொல்லுங்க. Why to move and checkmate in two moves சொல்லுங்க. ஒரு டூ மூவ் பிகினர்ஸ் பசில் Why to move and checkmate in two moves சொல்லுங்க. சார், பி 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 ஏ போரா? இல்ல இல்ல இல்ல, யோசிங்க யோசிச்சு சொல்லுங்க. சார், கியூ டி ஃபைவ் அதான் சார். அரசனை காப்பாத்தி தான் கூட்டு போகணும், இந்த பக்கம் கொண்டு வரக்கூடாது. சரிங்களா? பாதுகாப்பான வேற இடத்துக்கு கூட்டிட்டு சரி, ரீமேட்ச் கொடுக்கவா? சார், ரீமேட்ச் ரீமேட்ச் கொடுத்துருக்கமா? ஓகே சார். தண்ணி குடிச்சு வரேன். முதல் நாலு மூவ் பண்ணிட்டு போங்க. இல்ல, தண்ணி அம்மா அம்மாவை கேளுங்க, அபார்ட் ஆயிரும். எடுத்து வைக்கிறோம். ஆ சரிம்மா, இப்ப போயிட்டு வாங்க. எத்தனை விட்டாங்களா? சரி.
பரவாயில்லம்மா, இதை நீங்க பாத்தீங்க, அது வரைக்கும் சந்தோஷம். நான் வந்து Q7 ஆடலாம் சரிங்களா, ஆடக்கூடாதுன்னு இல்ல, Q7 ஆடினா என்ன ஆகும், Qg7 வந்ததுன்னா ரூட் போகும்ல, டிராப் ஆகும்ல, அதனால விளையாடல. சரிங்களா, அந்த பொசிஷன் நீங்க பாத்துக்கணும். ஓகே சார். ஆடக்கூடாதுன்னு இல்ல, ஆடலாம், அந்த செக்க வந்து கவர் பண்ணலாம், ஆனா பண்ணா என்ன ஆகும், இந்த மாதிரி ஆகும் அப்படிங்கறதுனால நான் அதை பண்ணல. ஓகே சார். ஒவ்வொரு நகரமும் வந்து எப்படி பாருங்கன்னா, இப்ப NF6 எதுக்கு வந்திருக்காங்க, இப்ப NF6 எதுக்கு வந்திருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா, அப்ப எந்த இடத்துல என்ன பண்ணலாம் அடுத்தது அப்படின்னு யோசிக்க வசதியா இருக்கும். சரிங்களா, NF6 E4ல இருக்க பானுக்கு அட்டாக் சரிதான், அதுக்காக E4ல இருக்க பானை வந்து முன்னாடி நகர்த்த கூடாது, E4ல இருக்க பானுக்கு பாதுகாப்பு வந்து கொடுக்கணும். சரிங்களா, ஆமா, இந்த இடத்துல பரவாயில்ல. ஏன்னா சப்போர்ட் இருக்கு. சரிங்களா, அந்த பானை வந்து F2 பானை வந்து முன்னாடி நகர்த்திடலாம். சரிங்களா, ஏன்னா இப்ப இப்ப நீங்க சப்போர்ட் இந்த மாதிரி கொடுக்கும்போது, சரி, அந்த பின் வந்து சப்போர்ட் கொடுக்கும்போது இந்த மாதிரி ஒரு அட்டாக் வருது இல்ல, அப்ப அட்டாக் வரும்போது திருப்பி அதை எடுத்துட்டு போகணும் அப்படிங்கிற மாதிரி இருக்கிறதா ஆகும், அதுக்காக அதுக்கு முன்னாடியே நீங்க நகர்த்திடலாம், அதுதான். சரிங்களா, செக் வைக்கிறது தேவைப்படும் போது செக் வைக்கிறது ஒன்னும் பெரியது இல்ல, செக் வைக்கலாம். சரிங்களா, அப்ப அந்த செக் வந்து பயனுள்ளதா இருக்கு அப்படின்னா அதை வைக்கலாம், இல்லைன்னா ஒன்னும் செக் வைக்கணும் அப்படின்னு ஒன்றும் இது இல்லை, கட்டாயம் கிடையாது. செக் வைக்கிறீங்க, அதனால கிங் மூவ் ஆகுது, கேன்சல் பண்றத தடுக்கிறீங்க, அந்த மாதிரிலாம் வந்துச்சுன்னா அப்ப செக் வைக்கிறது வைக்கலாம், தப்பு இல்ல. அது இங்க ஆடக்கூடாதுமா, ஏன் ஆடக்கூடாது பாருங்க, பிஷப் C8ல இருக்க பிஷப்பால அட்டாக் இருக்குல்ல, இப்ப நீங்க G4 ஆடுனீங்க, G4 ஆடுறதே ரிலவெண்ட் கிடையாது, ஏன் G4 ஆடக்கூடாதுன்னா, G4ங்கிற அந்த சதுரத்துல எத்தனை தாக்குதல் இருக்குன்னு பாருங்க, H5ல இருக்க இது ஒண்ணு மட்டும் நான் காமிக்கிறேன் பாருங்க, ஓ ஓ
அதுக்கப்புறம் நான் வந்து கேன்சல் பண்ணேன். அதுக்கப்புறமா வந்து நீங்க ஜி ஃபோர் ஆடினீங்கல்ல, அந்த ஜி ஃபோர் ஆடக்கூடாது. ஏன் ஜி ஃபோர் ஆடக்கூடாது? இப்ப இந்த இடத்துல இருந்து பாருங்க, இந்த சதுரத்துல இந்த இது சதுரத்தை மையப்படுத்தி தான் விளையாட்டு, சரிங்களா? ஸ்கிரீன் பிரசன்ட் பண்ணிட்டு இருக்கீங்களா? ஓ ஸ்கிரீன் ஸ்கிரீன் பிரசன்ட் பண்ணு பண்றேன், இருங்க இருங்க நான் பண்றேன். ஸ்கிரீன் பிரசன்ட் பண்ணாதான் உங்களுக்கு அது பார்க்க முடியும்ல? ஆமா சார். நீங்க வேணாம் நீங்க, நானும் சரி அப்படியே இருங்க. இப்ப இங்க பாருங்க, ஓவோ நான் கேன்சல் பண்ணேன். நான் கேன்சல் பண்ண பிறகு நீங்க ஜி ஃபோர் ஆடினீங்க. விளையாட்டே சதுரத்தை மையப்படுத்தி வச்சுதாமா, எந்தெந்த சதுரத்தை நீங்க கட்டுப்படுத்துறீங்க, அப்ப விளையாட்டை நீங்க கட்டுப்படுத்துறீங்க. ஏற்கனவே உங்க லைன் ஆஃப் கண்ட்ரோல் எது, உங்க எல்லை பகுதி எது, என்னோட எல்லை பகுதி எது, எதை தாண்டி வர்றது, ஃபோர்த்து ரேங்க், ஃபோர்த்து ரோ, அதான் உங்க எல்லை பகுதி. என்னோட எல்லை பகுதி எது, எதை தாண்டி வந்து கட்டுப்படுத்துறது, அதெல்லாம் எல்லாமே நம்ம பார்த்துருக்கோம், சரிங்களா? அதெல்லாம் என்னமே பண்ணும் என்ன பண்ணணும். அப்ப இங்க ஜி ஃபோர்ன்ற இந்த சதுரத்துல எத்தனை தாக்குதல் இருக்கு? எச் ஃபைவ்ல இருக்க இந்த சிப்பாயால ஒரு தாக்குதல் இருக்கு, சி எயிட்ல இருக்க ஒரு மந்திரியால தாக்குதல் இருக்கு, சரிங்களா? அப்ப இதே இதே சதுரத்துல எத்தனை பாதுகாப்பு இருக்கு? இங்க என்இ த்ரீல இருக்கிற ஒரு என்இ த்ரீல இருக்கிற ஒரு குதிரையால மட்டும்தான் பாதுகாப்பு இருக்கு, சரிங்களா? அப்ப என்ல இருக்கிற ஒரு ஒரே ஒரு பாதுகாப்பு தான் இருக்கு, ஆனா அந்த இடத்துல ரெண்டு தாக்குதல் இருக்கு, அதனால ஜி ஃபோர் வந்து விளையாடக்கூடாது. அப்ப ஜி ஃபோர் ஆடினீங்கன்னா அப்ப இங்க வந்து சரி ஆடிட்டீங்க, தெரியாம ஆடிட்டீங்க, பரவாயில்ல. அப்ப ஹெச் இன்டு ஜி ஃபோர், அதுதான் ஹெச் இன்டு ஜி ஃபோர் போட்டிருக்காங்க, கட் பண்றோம். ஹெச் ஜி ஃபோர், ஹெச் ஜி ஃபோர்னு உங்களை நோட்டேஷன் எழுதினா போதும் நான் சொல்லியிருக்கேன் இல்லைங்களா, அதை இங்க ஹெச் இன்டு ஜி ஃபோர்னு சொல்றாங்க. ஹெச் ஜி ஃபோர்னு எழுதினாலும் பரவாயில்ல. அப்ப ஹெச் இன்டு ஜி ஃபோர் ஆடின உடனே விட்டுருணும், அந்த சிப்பாய் ஒண்ணு போனதோட போனதோட போச்சு, பரவாயில்ல அப்படின்னு விட்டுருணும். சிப்பாய்க்கு ஒரு மதிப்பெண் தானே, குதிரைக்கு வந்து மூணு மதிப்பெண் இருக்கு இல்லைங்களா. அப்ப இந்த இடத்துல இந்த ஜி ஃபோர்ன்ற இந்த சதுரத்துல பாதுகாப்பு இருக்கு, எதுல சி எயிட்ல இருக்க இந்த மந்திரியால பாதுகாப்பு இன்னும் இருந்துட்டு தான் இருக்கு. அப்ப என்ன ஜி ஃபோர்ன்றது ஆடக்கூடாது. என்னிட்டு ஜி ஃபோர்ன்றது ஆடினீங்க அப்படின்னா அப்ப பி ஜி ஃபோர்ன்றது வந்துடும். அப்ப என்ன ஆச்சு, என்னெல்லாம் இழந்திருக்கு, என்னெல்லாம் இழந்திருக்கீங்க, என்னெல்லாம் போயிருக்கு அப்படிங்கிறத பாருங்க. நான் கிங் சைட் கேஸ்லிங் பண்றேன். அப்ப கிங் சைட் கேஸ்லிங்க்கு ஓவோ. அப்ப இங்க ஜி ஃபோர்னு வந்த இந்த இடத்துல இருந்த ஒரு சிப்பாய், அதாவது கேசலிங் பண்ணீங்கன்னா அது கிங்ஸ் பானா இருக்கும். கேசல் பண்ணீங்கன்னா கேசல் பண்ணப்புறம் கிங்ஸ் பானா இருக்கும். அது ஒண்ணு, அதை ஒண்ணு இழந்துட்டீங்க. அது கூட சேர்த்து என்ஜி ஃபோர் ஆடுறீங்க. அப்ப என்ஜி ஃபோரால இந்த சிப்பாய் எடுக்கணும்னு பாக்குறீங்க. அப்ப என்ஜி ஃபோருக்கு நான் திருப்பி என்ன பண்ற, பிஜி ஃபோர் ஆடுறேன். அப்ப இந்த பிஜி ஃபோர் ஆடினதுக்கு திருப்பியும் வந்து போயிடுச்சு. அப்ப எனக்கு ஒரே ஒரு சிப்பாய் மட்டும்தான் போகுது, உங்களுக்கு வந்து ஒரு குதிரையும் ஒரு சிப்பாயும் போகுது, அதனால அதை ஆடக்கூடாது, சரிங்களா? அந்த சதுரத்தை மையப்படுத்தி சதுரத்துல எத்தனை தாக்குதல் இருக்கு, எத்தனை பாதுகாப்பு இருக்கு அப்படிங்கறத பார்த்துட்டு தான் அதை வந்து விளையாடணும், சரிங்களா? ஓகே சார். சரி விளையாடணும். கவனமா விளையாடுங்க, யோசி ஆடு. ஐயோ இது வந்து டபுள் அட்டாக்னு எப்ப சொல்லலாம், ஜி சப்போர்ட் இருந்தா, ஆ ஜி டூல ஒரு சிப்பாயோ இல்லனா வந்து ஒரு மந்திரியோ இல்ல அரசியோ இருந்தாங்கன்னா அப்ப நீங்க வந்து அத வந்து சொல்லலாம். அப்ப வந்து அந்த இடத்த அத வந்து நீங்க ஒரு டபுள் அட்டாக்னு சொல்லலாம். அப்ப ஏதாவது ஒன்னு நகர்த்தினா இன்னொன்னு வந்து போயிடும் அப்படின்னு சொன்னா, ஆனா இங்க அந்த மாதிரியான ஒரு பாதுகாப்போ எதுவும் கிடையாது, சரிங்களா? அப்ப இந்த இடத்துல இப்ப திருப்பி அதேதான், ஒவ்வொரு சதுரத்தையும் கவனிங்க. சதுர எஃப் த்ரீன்ற சதுரத்துல நீங்க எந்த சதுரத்துல விளையாட போறீங்களோ அந்த சதுரத்தை வந்து கவனிக்கணும், சரிங்களா? சதுரங்கம் வந்து சதுரத்தை மையப்படுத்தி விளையாடக்கூடிய விளையாட்டு, அந்த சதுரத்தை கவனிக்கணும்.
F3ல F3ன்ற சதுரத்துல என்ன பாதுகாப்பு இருக்கு? எதுவுமே இல்ல. ஓகே சார். F3ன்ற சதுரத்துல G4ல இருக்கிற மந்திரியால மட்டும்தான் மந்திரியால தாக்குதல் மட்டும்தான் இருக்கு. அதனால F3ன்றது ஆடக்கூடாது. F3ன்றது விளையாடினீங்கன்னா அந்த 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 சிப்பாய் வந்து இழந்துருவீங்க. அதனால அதை வந்து ஆடக்கூடாது. சரிங்களா? ஓகே சார். சரி விளையாடு. நல்லா யோசிச்சு ஆடுங்க. அது மட்டும் கிடையாது, யானைக்கு பாதுகாப்பு இல்ல. சரிங்களா? அப்ப அந்த இடத்துல F3ன்ற சதுரத்தை ஒரு நிமிஷம் இங்க வாயன். F3ன்ற சதுரத்துல நகர்த்தும் போது, அந்த F3ன்ற சதுரத்தால அடிக்கும் போது யானையும் நீங்க இழக்க நேரிடும். சரிங்களா? ரூக் டிராப்பும் இந்த இடத்துல நம்ம பார்த்திருக்கோம். அதுவும் பாத்துக்கோங்க, ரூக் டிராப்பும் இருக்கு. ஏன் ரூக் டிராப்? பிஷப் மந்திரி வந்து F3ன்ற சதுரத்துக்கு வந்துடுச்சு. D6ன்ற சதுரத்துல இருக்க பிளாக் பிஷப் வந்து G1 வரைக்கும் கட்டுப்படுத்துது. அப்ப யானைய வந்து G1ல நகர்த்தினால யானை வந்து போயிடும். சரிங்களா? இப்ப ஒரு ஒன் மூ பிகினர்ஸ் பசில் பிளாக் டு மூவ் அண்ட் செக் மேட் இன் மூவ் சொல்லுங்க. பிளாக் டு மூவ் அண்ட் செக் மேட் இன் மூவ். Black, black to play and checkmate in a move. எனக்கு யானை வேணாம். என்னோட நம்ம புல்லட் பாயிண்ட்ஸ்ல எழுதியிருக்க முதல் விஷயம் வந்து மோட்டோ ஆஃப் த கேம் வந்து டு கேப்சர் த ஆப்போனன்ட்ஸ் கிங். அப்ப நான் செக்மேட்டை நோக்கி தான் விளையாடுறேன். நீங்களும் செக்மேட்டை நோக்கி தான் வந்து விளையாடணும். செக்மேட் பண்றது தான் நம்ம மோட்டோ ஆஃப் த கேம். அப்ப செக்மேட்டுக்கு இங்க பிளாக் டு பிளே அண்ட் செக்மேட் இன் மூவ் என்னது அப்படின்னு சொல்லுங்க. அவங்க அரசனாலேயோ இல்லைன்னா மந்திரியாலேயோ அடிச்சிருவாங்க. நமக்கு ஏற்கனவே ஒரு யானையை வந்து ட்ராப் பண்ணி வச்சிருக்கோம். எதுக்கு வந்து நான் B2 அடி என்னோட மந்திரிய சும்மா கொடுக்கணும்? B2ல முதல்ல எங்க செக் வருது? செக் வந்தாதானே அதுக்கப்புறம் செக் வரும். செக் வரும்போது வேற எங்கேயும் நகர முடியாம இருக்கலாம், இல்ல நகரவும் முடியலாம். ஆனா நகர்ற இடத்துலயும் செக் வரும். அதுக்கு பேர் தானே செக்மேட்டு. அப்ப முதல் விஷயம் செக்மேட் பசிலுக்கு செக் இருக்கணும். B2ல செக் எங்க இருக்கு? அப்ப இப்படிதான் யோசிக்கணும். இங்க பாருங்க, திருப்பி எப்படி செக் வரணும்ப்பா? செக் வரணும். அப்பதான் இப்படி யோசிங்க. செக் வரணும், அதே நேரத்துல செக் வந்ததுக்கு அப்புறமேட்டு அரசனை வேற எங்கேயோ நகர்த்தினா நகர்த்துற இடத்துலயும் செக் இருக்கணும், இல்ல நகர்த்த முடியாம இருக்கணும். அப்ப அதுக்கு பேர் தானே செக்மேட்டு. அப்ப நீங்க கண்டுபிடிக்க பாருங்க. சரி, இன்னொரு ஒரு இது வேணா கொடுக்குறேன். குயின் செக் மேட்ஸ் எல்லாம் பாத்துருக்கோம்ல, அதே மாதிரிதான் இதுவும். ஓகே சார். குயின் பிஷப் எல்லாம் பாத்துருக்கோம்ல. குவீன் வந்து குவீனுக்கு ஒரு அரசிக்குள்ள ஒரு மந்திரி இருக்கு, ஒரு யானை இருக்கு, ஒரு குதிரைன்னு சொல்ல முடியாது, மற்ற எவ்வளவு இருக்கு. அப்ப ஒரு மந்திரி செய்யக்கூடிய ஒரு அரசு செய்யக்கூடிய அதே மாதிரி பணியை மந்திரியாலையும் ஒரு அளவுல செய்ய முடியும். செக் வரும், செக்மேட் வரும்னு பாருங்க. முதல் செக் எங்க வருதுன்னு பாருங்க. அப்ப செக் வந்துச்சுன்னா அப்ப செக்மேட் வரப்போகுது. அப்ப செக் எங்க இருக்குன்னு பாருங்க. சார் BF2 அதுதான். ஆமா, BF2 தான் செக் வருது. இப்ப இத வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க, இது டபுள் பிஷப் நைட் செக்மேட். சரிங்களா? ஓகே சார். சரிங்களா? இந்த செக்மேட் வந்து டபுள் பிஷப் அண்ட் நைட் செக்மேட். எண்ட் கேம்லயும் கேமை வந்து நம்ம மூணா பிரிக்கிறோம். ஓப்பனிங், மிடில் கேம், எண்ட் கேம். ஓப்பனிங் ஸ்ட்ராட்டஜி, மிடில் கேம் ஸ்ட்ராட்டஜி, எண்ட் கேம் ஸ்ட்ராட்டஜி எல்லாம் நம்ம அடுத்த பார்ப்போம்.
இப்போ இனிஷியல் குயின் செக்மேட் நீங்க தாண்டிட்டீங்கனா அதுக்கு அப்புறமேட்ட ஓபனிங் மிடில் கேம் எண்ட் கேம் ஸ்ட்ராட்டஜி பாப்போம். இப்போ எண்ட் கேம்லயே இந்த மாதிரி பொசிஷன் வந்தா இந்த செக்மேட் நீங்க பண்ணனும். அதுக்கு தான் இத வந்து இங்கேயும் பாக்குறோம். இது வந்து டபுள் பிஷப் அண்ட் நைட் செக்மேட் இது சரிங்களா. டயகனல் டயகனல் வைஸ் வந்து டயகனல் வைஸ் ரெண்டு டயகனல் அரசன் நகர விடாம ரெண்டு டயகனலை வந்து நீங்க வந்து கட்டுப்படுத்துறீங்க. அப்ப ரெண்டு டயகனலை கட்டுப்படுத்தினதுக்கு பிறகு அதுக்கு ஏதோ ஒன்று சப்போர்ட் இருக்கு இல்ல வேற எங்கேயும் அரசனை நகர்த்த முடியாம இந்த செக்மேட் வந்து பண்றீங்க. செக் வருது அதே நேரத்தில் அரசனை வேற எதுவும் நகர முடியாம அப்படி செக்மேட் பண்றதுக்கு பேரு இந்த இந்த பொசிஷனை இதே மாதிரி ரெண்டு பிஷப்பை வச்சு மட்டுமே செக்மேட் பண்ணலாம் சரிங்களா. நைட் இல்லாம ரெண்டு பிஷப்பை வச்சும் செக்மேட் பண்ணலாம். அந்த மாதிரி பண்ற அந்த இதுக்கு பேர் வந்து டபுள் இந்த இடத்துல இது வந்து டபுள் பிஷப் அண்ட் நைட் செக்மேட் புரிஞ்சுதுங்களா? புரிஞ்சு சார். என்னம்மா காட்சி நின்று இருக்கு தெரியலையே. இருக்கு டைகனல் வைஸ் அரசனால கேடி ஒன்னு போக முடியாது அதனால செக்மேட் புரிஞ்சுச்சுங்களா? சரிம்மா சரி நான் இதை முடிச்சு ஒரு ரீமேட்ச் கொடுக்கவா? நம்ம அது வந்து வகுப்பு எதுவும் இல்லாம விளையாடி மட்டும் முடிக்கலாமா? கேக்குதா சொல்லுங்க. கேக்குது சார். அதான் எதுவும் பேசாம விளையாடி மட்டும் முடிக்கலாமான்னு கேக்குறேன். என்னமா கேக்குதா இல்லையா? கேக்குதுன்னா பதில் சொல்லுங்க. போதும் சார். போதுமா? சரி அது சொல்லுங்க, நான் சொன்ன தப்பா நினைச்சுக்க மாட்டேன் சொல்லுங்க. ஒரு சரி சரி அப்ப வீட்டுல சொல்றீங்களா? ஓகே சார். சரிமா டாடா. சார் என்ன சார் யூவானு வருது? சோ உங்களுக்கு யூவானு வருதா? சரிமா டாடா பாய் சார். பாய். ஆ இருங்க இருங்க ஒரு நிமிஷம் இருங்க ஒரு நிமிஷம் இருங்க. ஆ இங்க பாருங்க, நான் ஏற்கனவே வந்து சொல்லியிருந்தேன்